தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். மஹல்லாவைச் சேர்ந்த யஷ் ரமீசா பயான் சொல்வதற்காக. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அவளுடைய தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சக்தி சகாபாக்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், குறிப்பாக நம் அனைவர்களும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்று உண்டாகட்டும். ஆமீன். இவ்விழாவில் அமர்ந்திருக்கும் ஜமாத் நிர்வாகிலே பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பார்ந்த அஜ்ரத்மார்களே, மாணவ கண்மணிகளே, உங்களை எல்லாம் வரவேற்று எனது ஒரே ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துகும். நான் உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அல்லாஹ் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அதிசயங்கள். அல்லாஹ் பற்றி அறிய வேண்டுமானால் எம்முடைய கற்பனைகளால் அறிய முடியாது. அல்லாஹ்வே முழுமையாக அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். அன்னகுல்லாஹ் இல்லா, அல்லாஹ் தவிர வணக்க வழிபாடுகளை செலுத்த தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த சகாதத்துக்கு அல்லாஹ் முதல் சாட்சி கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வே நீ தான் உன்னை பற்றி முழுமையாக அறிந்தவன். அல்லாஹ் யார், நம்மை படைத்து இறைவன் யார், நாம் யாரை வணங்கிறோம், அந்த ரப்புல் ஆலமீன் நான் இப்பொழுது பார்க்கிருக்கின்றோம். இந்த உரை யார் அல்லாஹ் தன்னோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உரை பயன்படும். யார் இந்த வான பூமியை படைத்தானோ அவனுடைய பேர் தான் அல்லாஹ். யாரை கொண்டு சூரியன் உதைக்கின்றதோ, யாரை கொண்டு சூரியன் மறைகிறதோ அவனுடைய பேர் தான் அல்லாஹ். யாரை கொண்டு நட்சத்திரங்கள் மிளிகிறதோ, யாரை கொண்டு ஒட்டுமொத்த வான பூமி நடந்து கொண்டிருக்கிறதோ அவனுடைய பேர் தான் அல்லாஹ். உலக அனைத்திற்கும் முறித்தானவர் அல்லாஹ். யார் கஷ்டத்தை சிக்கி தவிர்ப்பாரோ அவர் அல்லாஹ் என்ற வார்த்தை கொடுத்து அழைத்தால் அந்த அழைப்பிற்கு பதில் கிடைக்கும். யார் நோயில் இருப்பாரோ அவர் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் அந்த நோய் குணமாகும். அல்லாஹ் அவனை பற்றி சூரத்தில் இக்லாஸில் தெளிவாக கூறுகின்றான். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله واحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. இந்த சூராவின் பொருளை அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். நபியே கூறுகிறாரே, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவர் திட்டதும் தேவையற்றவன். அல்லாஹ் எவரையும் பெறவும் இல்லை, எவராயிலும் பெறப்படவும் இல்லை. இன்னும் அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று அவன் அல்லாஹ் அவன் ஒருவனே என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றான். கண்ணியத்து கூறியவர்களே, மகத்துவம் மிக்கவன் அல்லாஹ் இந்த பூமியில் நேசத்தோடு வாழ்வார்கள், வாழில் வெச்சடைவார்கள். அல்லாஹுவை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை அறிந்தவர்கள் அல்லாஹுவை அதிகம் நேசிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு அதிகம் பயந்து கொண்டார்கள் இந்த மறுமையில் பூமியில் வெச்சடைந்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் படித்து ஆரம்பித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மகத்துவத்தால் உங்கள் உள்ளங்கள் அச்சத்தால் அஞ்சி நடுங்கிவிடும். எவன் ஒருவன் அல்லாஹ்வின் மீது ஈமானுக்கு வந்து பயந்து விட்டானோ அந்த ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விடுவான். இந்த சிறப்பையும் தன்மையும் கூறி இந்த உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.